வணக்கம், என்னோட பேரு முத்துக்குமரன். சரியா காரக்குடியில இருந்து காலையரல் நோக்கி போனீங்கன்னா அது ரெண்டு ஊருக்கு மத்தியில கல்லல் அப்படிங்கிறது எங்க ஊர். பள்ளிக்கூடம் படிக்கும் போது எல்லார் மாதிரியே கடைசி பெஞ்சில் உட்காந்து எந்த வார்த்தையாக இருந்தாலும் கரார் பண்ணிக்கிட்டு இருக்கதே நம்ம வேலையாக இருக்கிறப்ப எல்லா ஆசிரியர்களும் வந்து ஒன்றே ஒன்று சொன்னாங்க, நீ பேச மட்டும்தானா லாயக்கு அப்படின்னாங்க. ஆனால் எங்கள் அறிவியல் ஆசா தனுஷ் ஸ்டாலின் அவர்கள் மட்டும் வந்து என்கிட்ட, டேய் நீ தாண்டா பேச லாயக்கு அப்படின்னாரு. நீ பேச மட்டும்தாண்டா லாயக்குங்கிறதுக்கும் நீ தாண்டா பேச லாயக்குங்கிறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. எவ்வளோ பெரிய வித்தியாசம் தெரியுமா? கல்லலுங்கிற கிராமத்துலேருந்து இங்கே உங்கள் முன்னாடி வந்து பேசிக்கிற அளவுக்கான வித்தியாசம். இன்னைக்கு உங்கள் முன்னாடி வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பேச்சாளர் ஐயா தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். ஏன்னா நிறைய பேர் பேசலாம், ஒரு நாள் கூட விடாமல் பேசலாம். 25 வருஷம் வானொலியில் இன்றொரு தகவல், ஒரு நாள் கூட விடாமல் ஒரு பேசுனது சாதனை இல்லை. ஒரு நாள் கூட விடாமல் ஒரு பேசுனதை கோடான கோடி மக்கள் கேட்டாங்க பார்த்தீங்களா, அதுதான் பெரிய சாதனை. மற்ற பேச்சாளர்கள்லேருந்து எங்கே ஐயா தென்கட்சி அவர்கள் வந்து வித்தியாசப்பட்டு நிற்கிறாரு, எங்கே வந்து மேன்மையடைகிறார் அப்படின்னா, அரசியல் பேசுவார், ஆன்மீகம் பேசுவார், அறிவியல் பேசுவார், மருத்துவம் பேசுவார், வானியல் பேசுவார், வாணிபம் பேசுவார், எல்லாமே பேசுவார். முதல் முதல்ல வானொலி அறிவிப்பாளர்கள் எல்லாம் விவசாயம் குறிப்புகள் சொல்லும்போது 10 லிட்டர் தண்ணியில் 100 ml இந்த மருந்தை போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒரு வாளி தண்ணியில் 2 மூடி மருந்து போடுங்கன்னு விவசாயிகளுக்கு புரிகிற மாதிரி விவசாய குறிப்பு சொன்ன ஒரே வானொலி அறிவிப்பாளர் ஐயா தென்கட்சி சுவாமிநாதன் அவர்கள் தான். தமிழ் இலக்கியம் அப்படிங்கிற வார்த்தையே ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதெல்லாம் படிக்கிறோமா அப்படின்னா அது இருக்கிற கடலுக்கு இன்னொரு 7 செம்மம் எடுத்து நம்ம வரணும். ஆனால் பிடிச்ச இலக்கியம்னா டக்குன்னு திருக்குறள்னு சொல்லிடலாம், ஏன்னா அதை படிக்கிறதுக்கும் சுலபமாக இருக்கும் இல்லையா. அதையும் மீறி திருக்குறளில் என்ன பிடிக்கும் அப்படின்னா, ஒரே ஒரு குரல் எப்போதும் மனசில் சொல்லிக்கிட்டே இருக்கும், தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சி தன் மெய்வருத்தக்கூடியது. முயற்சி பண்ணதுனால தான் இன்னைக்கு நான் இங்கே உங்கள் முன்னாடி நிற்கிறேன் அப்படிங்கிற போது திருவள்ளுவர் வாழ்வின் எல்லா சூழலுக்கும் ஒரு குரலை சொல்லியிருக்கிறார். பிடித்த வரிகள் அப்படின்னா, எதெல்லாம் வாசிக்கலாம், எது கிடைச்சாலும் வாசிக்கணும், அதுதான் நல்ல வாசிப்பு அப்படின்னு ஐயா ஞானசம்பந்தம் அவர்கள் சொல்லுவாங்க. சமீபத்தில் ஒரு 2 நூல்களில் இந்த வரி ரொம்ப மனசை விட்டு அகலவே மாட்டேங்குது. வேடிக்கை பார்ப்போம்ல, நாமத்துக்குமார் வந்து அந்த புத்தகத்தை யாருக்காக சமர்ப்பிப்பார் அப்படின்னா, இந்த நூல் அப்படின்னு போட்டுட்டு, என் எல்லா கிறுக்குத்தனங்களையும் பொறுத்து கொண்டிருக்கும் என் மனைவி ஜீவலட்சுமிக்கு அப்படின்னு போட்டிருப்பார். அப்புறம் இந்த பக்கம் மறக்கவே நினைக்கிறேன் மாரி செல்வராஜ் அவர்கள், அவர் என்ன எழுதியிருக்கிறார்னா, என் ஆன்மாவின் தைரியமாக மட்டும் இல்லாமல் அது கோரும் சுதந்திரமாகவும் இருக்கும் என் திவ்யாவுக்கு அப்படின்னு எழுதியிருப்பார். அப்போ பெரிய அறிஞர்கள், பெரிய தத்துவ ஞானிகள் தன் மனைவிகளுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் தன் புத்தகத்துடைய முதல் பக்கத்தில் சமர்ப்பணம் வரைக்கும் வருதுன்னா, ஒவ்வொரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்கிறா அப்படிங்கிறத இந்த வாசகம் எனக்கு மீண்டும் ஒரு முறை நினைவுச்சு. நான் ஒருவேளை புத்தகம் எழுதுனா இப்படி ஒரு கிறுக்கனை புத்தகம் கிறுக்க வைத்த என் கலாவுக்குன்னு எழுதுவேன். கலா எங்கள் அம்மா பேர். அடுத்தபடி அதுக்கு அடுத்தபடி எல்லா படியுமே படிக்கிறதும் பேசுறதுமா இருக்கணுங்கிறதா என்னுடைய விருப்பம். நல்லா பேசணா அப்படின்னா எனக்கு தெரியாது, ஆனால் பேசுகிறத தவிர இவர் ஒன்றும் தெரியாது. அதனால் வாழ்நாள் முழுவதும் நல்ல சிந்தனைகளை, நல்ல நல்ல கருத்துக்களை, நல்ல நல்ல விஷயங்களை மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி படித்து அவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் வாழ்நாள் லட்சியம், வாழ்நாள் கனவு. அது ஒன்று தான் தெரியும்னு வைக்கலேன். நிறைய படிக்கும்போது நிறைய படைப்புகள் தோன்றிகிட்டே இருக்கும். இப்போ டக்குன்னு படைப்பு அப்படின்னா இப்படி ஒன்று தோணுச்சு. பல கிறுக்கன்களின் கிறுக்கல்கள் தான் இந்த சமூகத்தை திருத்தி இருக்கிறது. கிறுக்கன்கள் மறைந்திருக்கலாம், ஆனால் கிறுக்கல்கள் ஒருபோதும் மறைவதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் போல் மொழி இல்லை, தமிழ் இன்றி நாம் இல்லை, தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு, தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு, தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு.